69 நிறுவனத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே நம்முடைய தமிழகம் வந்து பல்வேறு துறைகளில் ஒரு சுடர்விட்டு ஒளிர்வது நமக்கெல்லாம் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்று. நம்முடைய தமிழகத்தினுடைய பலம் என்று எடுத்துக்கொண்டால் தமிழகம் வந்து ஒரு டேலண்ட் ஹப். நிறைய திறன் உள்ளவர்கள், ஒரு குளோபலி காம்படிட்டிவ் ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ்னு சொல்லலாம், ஒரு உலகளாவிய தரம் வாய்ந்த நல்ல திறன் உள்ளவர்களை நாம் தமிழகத்தில் அதிகமாக பார்க்க முடிகிறது. இது வந்து நம்முடைய ஒரு மிகப்பெரிய பலம். எனவே நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையில் இது அரசு அமைந்தவுடன் நம்முடைய ஐடி டிபார்ட்மெண்ட்டுடைய ஒரு கோலாக தமிழகத்தை வந்து ஒரு டேலண்ட் ஹப்பாக, ஒரு நாலெட்ஜ் ஹப்பாக மாற்ற வேண்டும் என்பதற்கான முழு முயற்சிகளை நாம் எடுத்து வருகின்றோம். இன்றைக்கு நம்முடைய ஷேடு நிறுவனம் வந்து நாம் எல்லாம் பார்த்தோம், அவங்கள் சினிமா உலகத்தில் ஷார்ட் ஃபிலிம்ஸில் டாக்குமெண்ட்ரிஸில் அவங்க வந்து நல்ல பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். அது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. இது ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெக்னாலஜி ஓரியன்டாக போயிடும். டெக்னாலஜி வந்து தவிர்க்க முடியாது, இட் இஸ் பிகம் இன்னவிட்டபிள். நம்ம வந்து எல்லோரும் அதை ஏற்றுக்கொண்டாக வேண்டிய நிலைக்கு வந்திருக்கட்டும். எந்த செக்டார் நீங்கள் பார்த்திங்கன்னா டெக்னாலஜி இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அந்த அளவிற்கு சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. இது வந்து அதனுடைய அதி பயங்கர வளர்ச்சி என்பது அது வந்து நம்ம நினைக்கக்கூடிய அளவில் இல்லை. ஒரு 50 ஆண்டு காலம் ஏற்படக்கூடிய வளர்ச்சியை ஓராண்டு காலத்தில் ஏற்படுத்துகின்ற அளவிற்கு இன்றைக்கு தொழில்நுட்பம் வந்து அந்த அளவுக்கு வலுவாகிறது. இப்போ நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னால் சினிமா எப்படி இருந்தது, இன்றைக்கு சினிமா எப்படி இருக்கிறது, தொழில்நுட்பம் எந்த அளவிற்கு அங்கு தன்னுடைய தடத்தை பதித்திருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். அனிமேஷனில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி அதெல்லாம் ரொம்ப, அது எப்படி வருதுன்னே தெரியல அந்த அளவுக்கு வருகிறது. அதேபோன்று நம்முடைய ஹியூமன் மைண்டுக்கு சேலஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இன்றைக்கு வந்துகிட்டே இருக்குது. டேட்டா அனலிட்டிக்ஸ் ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரியேட்டிவாக. இப்போ நான் வந்து ஐடி மினிஸ்டராக பொறுப்படுத்த பிறகு ஒரு பெரிய கேப் வந்து ஐடி செக்டாருக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கும் நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்குது என்பதை கண்டறிந்து அவர்களோடு பல்வேறு பகுதிகளில், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பல உரையாடல்கள் கலந்துரையாடல்கள்லாம் நான் பண்ண நேரத்தில் அந்த யங்கர் ஜென்ரேஷனுடைய அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து ரொம்ப அமேசிங். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறைய புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இனோவேஷன்ஸ் அதில் வந்து ரொம்ப அற்புதமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கேன். ஏன்னா ஒரு அரசின் கடமை என்று வருகின்ற நேரத்தில் அப்படிப்பட்டவர்களை கண்டறிந்து அவர்களுக்கான ஆக்கப்பூர்வமான உதவிகளை செய்து அவர்களை உலக அளவில் தூக்கி விடுவது எங்களுடைய கடமை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அதனால் உண்மையிலே இப்போ வந்து அரசு பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. ஐடி டிபார்ட்மெண்ட் கூட நாங்கள் வந்து ஐடிஎன்டி ஹப் என்று ஒன்று அறிவித்திருக்கின்றோம். அது வெகு விரைவில் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் வந்து 25,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஆரம்பிக்க போகிறோம்.
அதை தொடர்ந்து இது சார்ந்த ரிசர்ச், இப்போ டீப் டெக்னாலஜிஸ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் எல்லாம் பல்வேறு ஆய்வுகள் மேற்கொள்வது, அதுக்கான பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்குவது, அக்ராஸ் த கண்ட்ரிஸ் நம்முடைய டெக்னாலஜியை எக்ஸ்போஸ் பண்ணது, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் இங்கே கொண்டு வர்றது, இப்படிப்பட்ட பணிகளை அதன் மூலமாக செய்வதற்கு முறையாக திட்டமிட்டு பணிகளை கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இது ஒன் சைட் ஆஃப் த காயின், ஒரு பக்கம். மறுபக்கம் பார்த்திங்கன்னா இந்த டெக்னாலஜியினுடைய பெனிஃபிட்ஸ் வந்து சரியாக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது. நீங்கள் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், மறுபக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கான சொல்யூஷன்ஸை டெக்னாலஜி மூலமாக நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு டெக்னாலஜியை நம்ம வந்து கீழே கொண்டு போயிருக்கோம் பண்ணால் இல்லை. இப்போ நாங்கள் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் மூலமாக எல்லா மக்களுக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டு சிட்டிசன்ஸ் கனெக்ட்னு சொல்லுவோம், அரசுக்கும் குடிமக்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பை வலுப்படுத்தி அவர் எந்த அலுவலகத்துக்கும் சொல்லாமல் அவர் ஆன்லைன்லேயே கவர்மெண்ட்லேருந்து பெறக்கூடிய சலுகைகளையும் சர்டிஃபிகேட்ஸ் போன்றவற்றை பெறுகின்ற வேலையும் மிக துரிதமாக செய்து இன்றைக்கு 200க்கும் மேற்பட்ட சேவைகள் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இந்த ஆண்டு இறுதிக்குள் 300 சேவைகள் நான் கொடுப்பதற்கான வேலைகள் நடைபெற்றுக்கோம். நீங்கள் மகாராஷ்டிரா எடுத்துடுங்க, அவங்க ஜிடிபி நம்மளோட கொஞ்சம் கூடுதல் இருக்கலாம், பட் அவங்களோட டெவலப்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து சென்ட்ரலைஸ்டு, மும்பை மட்டும்தான் டெவலப் பண்ணுறோம். வில்லேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ குஜராத்தில் நான் வந்து எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணியிருக்கேன், நீங்கள் காந்தி நகர், அகமதாபாத், இப்படி ஒன்று ரெண்டு இடங்கள் தான் வந்து ஒரு ரெண்டு மூணு இடங்கள் நல்லா டெவலப்டாக இருக்கும். நீங்கள் ரூரலில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமே இருக்காது. நீங்கள் ஏன் ஒன்றுமே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. அதை என்ன சொல்லு, அப்போ இந்த எங்கள் டிஸ்ட்ரிக்டில் நான் வந்து மினிஸ்டரானோடனே எவ்வளோ பேர் வீடு இல்லாமல் இருக்காங்க, நிறைய சர்வே பண்ணிகிட்ருக்கேன். உண்மையில் ஐ வாஸ் சர்ப்ரைஸ் டு சி ஒன்லி 5000 சம்திங் பீப்புள் டோன்ட் ஹாவ் ஏ ப்ராப்பர் ஹவுஸ். இட்ஸ் எ வெரி மீகர் நம்பர். நீங்கள் அங்கே போனீங்கன்னா 5000 பேருக்கு இதுதான் வீடு இருந்தால் இருக்கும், அதுக்குள்ள இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து சிட்டிஸ் டெவலப் ஆகிருக்கும். நம்ம இங்கே வந்து நம்முடைய இந்த இன்க்ளூசிவ் க்ரோத் அஜெண்டா, அது வந்து அது எவ்வளவு இட் இஸ் பீங் அப்ரிஷியேட்டட் பை ஆல் உள்ளதை நம்ம பார்க்கணும். நம்ம டயர் 2, டயர் 3, டயர் 4 சிட்டிஸ் அங்கே கூட நம்ம வந்து சென்னைக்கு நிகரான டேலண்ட்டை பார்க்க முடியுது, சென்னைக்கு நிகராக படித்த பிள்ளைகளை பார்க்க முடியுது, சென்னைக்கு நிகரான இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்க்க முடியுது. இது வந்து நம்ம நம்முடைய ஒரு இட்ஸ் எ யூனிக் ஃபியூச்சர் வீகா எங்கேயுமே இருக்கு. தமிழ்நாட்டினுடைய இதை பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லா இடமே அந்த டெவலப்மெண்ட் ஹாஸ் பீன் டைவர்சிஃபைடு டில் த கிராஸ்ரூட் லெவல் ஆஃப் த சொசைட்டி. இது வந்து ஒரு பெரிய விஷயம். கமிங் டேஸில் நம்ம அதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு 10-7 வருஷமாக கோல்டு ஸ்டோரேஜில் இருந்த டான்ஃபினட் ஸ்கீம் எடுத்து இன்றைக்கி வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு. இன் அனதர் ஒரு 8 or 10 மந்த்ஸ் கம்ப்ளீட் கனெக்ட் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி நமக்கு வந்து வந்துடும். அதற்கான பணிகள் வந்து தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்முடைய ஸ்ட்ரென்த்து. இந்த எல்லா ஸ்ட்ரென்த்தோடு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி தமிழ்நாட்டை ஃபஸ்ட்டு நிலைக்கு கொண்டு வரணும், அதான் நம்ம எல்லாருடைய விருப்பமும், அது நிச்சயமாக ஈடேறும். தமிழகத்திலே தமிழக அரசு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் எவ்வாறெல்லாம் இயங்கு கொண்டிருக்கிறது, என்னென்னலாம் செய்ய போகிறார்கள், எவ்வாறு வரப்போகிறது என்று மிகவும் தெளிவாக நமக்கு இங்கே தெரிவித்தார். அவர் பொறுப்பேற்றதிலிருந்து இன்றைய தினம் டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி எல்லாமே வந்து டெக்னாலஜி ஆகிடுச்சு. அவங்க சொன்ன மாதிரி பேப்பரில் எழுதுகிற காலம்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே நோட் பேட்லேயும் ஃபோன்லேயும் நோட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ டெக்னாலஜி வளர்ச்சி வந்து ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது. அதுவும் இப்போ வந்து தமிழக அரசும் அமைச்சர் அவர்களும் இன்னும் இந்த டெக்னாலஜியை எவ்வாறு டெவலப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இதில் ஈடுபட்டு மிகவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்களுக்கு மிக நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் வந்து போகாத காலேஜே இல்லை, பார்க்காத ஸ்டூடெண்ட்ஸே இல்லை, எல்லாருக்கிட்டையும் இன்ட்ராக்ஷன் பண்ணி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்படி டெவலப் பண்ணுறது
அப்படின்ற இதில் பண்ணிகிட்ருக்காரு. மிக்க மகிழ்ச்சி. சினிமா துறையிலையும் இருக்கிறேன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். என்வைரன்மெண்ட்டு எல்லாமே நம்ம அதில் வந்து இப்போது முந்தானியத்தை தான் வெந்து தணிந்தது காடுன்ற படத்தினுடைய ஆடியோ லான்ச்சு நடந்தது. படம் முடிஞ்சிருச்சு, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடியே நடந்திருந்ததுன்னா நிச்சயமாக வெந்து தணிந்தது காடு போஸ்ட் ப்ரொடக்ஷனை நம்ம க்ளவுட் 69 பண்ணியிருக்கலாம். இப்போ எல்லாமே வந்து டைரக்டருங்க தான் முடிவு பண்ணுறாங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸை. அதனால் உண்மையிலேயே வந்து இந்த நேரத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி கண்டிப்பாக தேவை. ஏன்னா டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சிருக்கீங்க. அது நிச்சயமாக கரெக்டான நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்றைய தினம் நிறைய திரைப்படங்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க. நிறைய வாரத்துக்கு 4 படம் 5 படம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் கோவிடை பற்றி கவலையே படாதீங்க. அந்த 2 வருஷம் போயிடுச்சு. இந்த வருஷத்துலேருந்தே உங்கள் இது வந்து நல்லாயிருக்கும். ஒன்லி திங், நல்ல திறமையான ஆட்களை வச்சு தயாரிப்பாளர்களுக்கு என்னென்னா பணத்தை செலவு பண்ணுறதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் நல்ல ப்ராடக்ட் வேணும், அது வந்து சீக்கிரமாக வேணும், அது மட்டும்தான். இந்த 2 தான், நல்ல ப்ராடக்ட் கொடுங்க, சீக்கிரமாக கொடுங்க. ஒரு சில படங்கள்லாம் வந்து 6 மாதம் 1 வருஷம் போஸ்ட் ப்ரொடக்ஷனே பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாக்கா வந்து தயாரிப்பாளர்கள்லாம் ரொம்ப லாஸ் ஆகிடுவாங்க. அதனால் நல்ல திறமையான ஆட்களை இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் வந்துட்டு இருக்காங்க. அவங்கள எல்லாரையும் அப்பாயிண்ட் பண்ணி கம்பெனியை வந்து பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போய் நிறைய பெரிய பெரிய படங்கள்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என்னை இங்கே அழைத்தமைக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.